இது பாருங்க, நம்ம இப்போ சிரிக்கிறங்க, சிரிக்கிற கடை போறோம். ரெண்டு கத்த கீரைங்க இது. பெரும்பாலும் நிறைய பேர் கீரை செய்யணுன்னாவே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அந்த கீரையில் வந்து சிறு சிறு தழைங்களை கட் பண்ணி எடுக்கிறதுக்கே டைம் நிறைய செலவாகும். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த வேர்களை கூடுமான வரைக்கும் நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். வேரை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கீரையை வந்து நம்ம கத்தியில் சிறுசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இது பாருங்கள், நம்ம இப்போ இந்த ரெண்டு கத்த கீரையையும் இந்த மாதிரி சிறுசாக நறுக்கலாங்க. நம்ம நறுக்கிட்டு அப்புறமா தண்ணியில் நல்லா அலசினா தான் அந்த மண் துகள் மொத்தம் போயிடும். நறுக்கிறதுக்கு முன்னாடி அலசினோம்னாக்கா அந்த மண் தூளெல்லாம் போகாது. அலசிட்ட பிறகு நம்ம கீரையை அரையும் போது அதிலே ஒட்டிக்கும் அந்த மண் தூளெல்லாம். நல்லா நறுக்கிடுங்க, சிறுசாக நறுக்கிடுங்க. நறுக்கிட்ட பிறகு தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், நம்ம இப்போது நல்லா தண்ணியில் ஊறிட்டுருக்குங்க. இதை நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு வேறு இன்னொரு தண்ணியில் மாற்றி போட்டுக்கலாங்க. இன்னொரு நல்ல தண்ணியில் வச்சு அது நல்லா இன்னொரு முறை அலசிக்கிட்டு நம்ம குக்கரில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை மிளகாலாம் வச்சு வேக வச்சு நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இன்னொரு நல்ல பாத்திரத்தில் நல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எல்லா கீரையுமே எடுத்து மாற்றி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இப்போது என்ன பண்ணுறோம், வெங்காயம், தக்காளி, பூண்டு, புளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு அந்த குக்கரில் நம்ம வேக வச்சிடலாங்க. இதில் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். நம்ம இந்தியர்களுடைய உணவு கலாச்சாரத்தை இன்னைக்கு நம்ம அமெரிக்கா முதற்கொண்டு சைனாவில் இருக்கிறவங்க வரைக்கும் பார்த்து பின்பற்றுறாங்க. அந்தளவுக்கு நம்ம இந்த பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, புளி எல்லா பொருள்லையுமே வந்து ஒரு மருத்துவ குணம் அடைஞ்சிருக்கு. கீரை கடைசல்னு சொல்லிடுறோம் ஈஸியாக. அந்த கீரை கடைசலில் வெறும் கீரை மட்டும் இல்லைங்க, இத்தனை மருத்துவ குணம் கொண்ட பொருளும் சேருது. நாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம கடைசியாக எடுத்து போட்டு பருப்பில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இந்த பாருங்கள், இதில் கொஞ்சம் கீரை, இதில் கொஞ்சம் கீரை, எல்லாமே கீழே நின்றுட்டுருக்கும். அது நம்ம இடத்துக்கு தேவையில்ல, அதை போட்டுடலாம். சும்மா கொஞ்சம் தாங்க இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் தான், அது தேவையில்ல, வேஸ்ட்டை எடுத்து போட்டுடலாம். ஏன்னாக்கா அதில் சிறு சிறு மண் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த குக்கரில் நம்ம ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது பாருங்கள், நம்ம இப்போ எடுத்து வச்ச அந்த கீரையை ஒரு குக்கரில் போட்டு மூடி போட்டு அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 4-5 விசில் வர அளவுக்கு விடணுங்க. 4-5 விசில் வந்தால் தான் அந்த கீரை நல்லா வெந்திருக்கும். இது இல்லாமல் நம்ம பருப்பு கொஞ்சம் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த பருப்பை வந்து நம்ம அதில் போட்டு கலந்து நல்லா கடைஞ்சிக்கிட்டாக்கா சிறுகீரை கடைசல் தயாராகிடுங்க சாப்பிட்றதுக்கு. இட்லி நல்லா அருமையாக மல்லிப்பூ மாதிரி பூ ஊற்றி எடுத்து வச்சுருக்குறோம். இட்லி வெந்துருச்சு, குக்கரில் கீரை வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கடுகு, சீரகம், வடகம் போட்டு நம்ம இந்த தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கீரை கடைசலில் எத்தனை மருத்துவ பொருள் சேர்த்து பாருங்கள். இதை மொத்தத்தையும் போட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், வடகம் எல்லாத்தையும் வந்து போட்டு சாப்பிடும்போது இன்னும் அந்த சுவையை கூட்டி கொடுக்கும். நம்ம கொஞ்சமாக தான் இது வதங்கணும், உடனே இறக்கி வச்சிடலாம். மத்தியில் நல்லா கடைஞ்சிக்கலாங்க. கீரையை நல்லா கடைஞ்சாச்சுங்க, நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். அந்த பூண்டு, புளி, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். எல்லாமே உள்ள நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறதுனால மொத்த பொருளுமே நம்ம சாப்பிடும்போது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனைத்து பொருளுமே நம்ம சாப்பிட போகிறோம். இதில் இந்த மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருள்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த கீரை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குதுங்க. இந்த கீரையை வந்து நம்ம எடுத்து வந்து என்ன பண்ணுறோம், ஒரு பேனில் மாற்றிக்கிறோங்க. மொத்தத்தையுமே இந்த மாதிரி ஒரு பேனில் மாற்றிக்கலாம். அதை அடுப்பில் வச்சு இந்த குக்கரில் இருந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கலாங்க. குக்கரில் நம்ம இருத்து எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த பாருங்கள், நான் கடைசியாக டேஸ்ட்டு பார்த்ததில்
இவ்வளோ செஞ்சு இருக்கேன், நான் உப்பு போட மறந்துட்டேன். தவறை உணர்ந்து திருத்திக்கிறவன் தாங்க மனுஷன். நாம் அதை வெளியே சொல்கிறதுல எந்த சங்கடமும் எனக்கு இல்லை. கடைசியாக நான் பார்த்ததில் அந்த உப்பு போடாத டேஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். கடைசியாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சிறுகீரை கடைசல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ இட்லிக்கு அதை நாம் இப்போ சேர்த்து சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையான காலை உணவுங்க இது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்லாமே. வேலூர் சிவகுமார். இந்த கீரை கடைசல் இட்லிக்கு நல்லா இருந்ததுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி தக்காளி பொங்கல் செஞ்சுருந்தோம். அந்த தக்காளி பொங்கலுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கீரை. நம்ம பொங்கல் திருவிழாங்க அப்போ அந்த வெந்தயக்கீரை செய்து சாப்பிடும் இல்லையா, அந்த டேஸ்ட்டு இதில் கொடுக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரியும் வந்து கீரையை செய்துட்டு பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாமே.